இது இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், கூட இருந்தே ஒரு குழியை பறிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து காமெடிலாம் பண்ணால் நிச்சயமாக ஒர்க் ஆகாது. ஆனால் படம் எங்களுக்கே தெரியாது, காமெடி சீன் கூட எங்களுக்கு சரியாக உணரலை நாங்கள். ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கட்டத்தில் அந்த கேரக்டர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். தேட்டரில் எல்லாருமே சிரிக்கிறாங்க, எங்கள் கூட படம் பார்த்தவங்க எல்லாருமே. நான் அவர் சீரியஸாக பண்ண சீனை நான் நல்லா ரசித்து பார்த்தேன். அவர் காமெடியாகவும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவ்வளோ நல்ல நடிகரை நம்ம நண்பராக வச்சுருந்துருக்குறோம். அவர் ஒரு தொழில்முறையாக நடிகராக இல்லை, இப்போ சமீபத்தில் தான் நடிச்சிட்டு வர்றாரு. அவரும் இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராஜா, கர்ணராஜா அண்ணா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சார் எல்லாருக்கும் வணக்கம். தனிப்பட்ட பொருளில் எல்லாரும் சொல்ல முடியாது, ஏன்னா டைம் இருக்காது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு நம்ம குப்பத் ராஜான ஒரு படம், அதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணேன். தம்பி எம் சரவணன் கூட இங்கே வந்திருக்காப்ல, ப்ரொடியூசர் தம்பியோட தான் போய் மாமலாம் நான் அவரை ஃபோரம் ஹாலில் மீட் பண்ணேன். மீட் பண்ண 10 நிமிஷத்தில் என்ன சொன்னார், நீங்கள் என் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை இவர் படம் பண்ணுறாருங்கிறது. என்ன திடீர்னு அப்படி சொல்கிறார், சரி ஓகே யாராக இருந்தாலும் சொல்ல மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னேன். அப்புறம் ஒரு வருஷம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ கதை கேளுங்க அப்படின்னாரு. என்னை துரத்துறாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து கதையை நானும் சூப்பர் விட் சுப்ரமணியம் தான் கேட்டேன் நான் மிரண்டேன். சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இப்படி ஒரு கண்டென்ட் யாரும் எடுத்ததே கிடையாது. சொல்கிறாரு ஒரு மாதிரி ரொம்ப எங்களுக்கு இதாக இருக்குது, நான் சொல்லு சார் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுங்க சார், நல்லாயிருக்கு சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னாரு. நான் அப்பையும் வெளியூராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தயாரிப்பில் ராஜ் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ப்ளூ ஷர்ட் மரன் பட ஆரம்பிச்சார் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஐயோ நமக்கு சான்ஸ் சார் என்ன நம்ம கண்டுக்கவே இல்லையே. உடனே சார் ஐ ஆம் ரைட் நவ் இன் சென்னை, கேன் ஐ மீட் யூ டுடே அப்படின்னு கொடுக்குறேன். உடனே எனக்கு கால் வருது, சரி இதை பார்த்துட்டு தான் கூப்பிட்டுக்காரு. பார்த்தா அவர் எதேச்சியாக கூப்பிட்டுருக்காரு. கடைசியில் பட்டினப்பாத்தில் துலுக்கானந்தம் கோயிலில் ஷூட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே நேரில் போனேன், டைலாக் பேப்பர் கொடுத்தாரு, இதை பார்த்துங்கன்னாரு. பார்த்துட்டு அப்புறம் அந்த பேக்கில் வந்து நம்ம கதிரவன் சார், கேமராமேன் சார், அப்புறம் அசன் டேட்லாம் நிப்பாட்டி இந்த டைலாக் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆ ஓகே ஓகே அப்படி நாங்கள் எல்லாரும் அப்படிதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தில். நான் என்ன கேரக்டர் நடிக்க போகிறேன் அது என்ன மாதிரி கேரக்டர் தெரியல எனக்கு. என் பேர் ராஜா, ஜி ராஜா. ஆமாம், நான் வேறு ராஜா கிடையாது, ஜி ராஜா. அது சினிமாவுக்காக கர்ண ராஜான்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா ராஜா நிறைய பேர் இருக்காங்க, அது கொஞ்சம் பெக்குலியராக இருக்குன்றக்காக இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம தயாரிப்பில் ராதம் பாவா, எனக்கு கிட்டத்தட்ட 2005 பழக்கம், மாமா மச்சான் பழக்கம் தான் நாங்கள் ரெண்டு பேரும். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன மாமா பிரச்சனை அப்படின்னு. நீ தான் பிரச்சனையே படத்தில் அப்படின்னா உனக்கு நான் என்ன பிரச்சனை அப்படின்னேன், உன் கேட்டு தான் பிரச்சனை அப்படின்னா. அப்போ தான் இந்த இஷ்யூஸே எனக்கு தெரியும் சார். அதுக்கு நான் சாரை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கல, இது பண்ணோம். நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு இது கிடச்சது. ஏன்னா நானும் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, 92 வந்தேன், ஒரு நல்ல வாய்ப்பு. அது இப்படி போயிட்டுருக்கேன்னு ஒரு மனசு வருத்தம் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அந்த இடையில இப்போ ப்ரெஸ் மீட்டோட சார் சொன்னாங்க, காட் இஸ் கிரேட், காட் இஸ் டபுள் கிரேட் அப்படிலாம் சொன்னாங்க. காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட், இதுதான் உண்மை. யார் என்ன சொன்னாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்றதான ரிசல்ட் தான் முக்கியம். நமக்கு சொல்லலாம், 1000 பேர் ஆக சொல்லலாம், இருக்கட்டும். எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்ம இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர்கள், தயாரிப்பாளர் எனது மாமா ஆதம்பாவ அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாறன் சாரை பற்றி ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு படத்தில் நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டார். அது மாதிரி நீ கொடுத்து நல்லாலே சொன்னாலும் சொல்ல மாட்டார், நல்லா தான் நல்லா இருக்குது, நல்லா நல்லா. ஏன்னா நாங்கள் பழகினோம், எங்கள் படத்தையும் கழுவி தான் ஊற்றினார். நல்லா தானே பழகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், நாங்கள் அதுக்காக தான் பழகினோம், ஆனாலும் கழுவி ஊற்றினார். இந்த தம்பி ப்ரொடியூசர் இதான் உண்மை. இவர் வந்து தமிழ் தெரிந்த ஒரு டைரக்டர், அதனால தமிழ் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் தமிழனா பார்க்கக்கூடாது, ஒரு இந்தியனாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இதான் உண்மை, இது மொழி சார்ந்த படம் கிடையாது, இந்திய படம், இந்தியனாக பாருங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.